குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக மிதுன ராசி லக்ன நேயர்களுக்கான சனீஸ்வரனுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களை 2023 ஆண்டிற்கு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சனி பகவான் 18 ஜூன் 2023 முதல் 4 நவம்பர் 2023 வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையை அடைகிறார். இந்த வக்ரநிலை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. அதில் நம்ம மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது இந்த பதிவில் நம்ம அலசி ஆராயப்போகிறோம். இது ஒரு ஆய்வு பதிவு. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தயங்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நேர்களே, மிதுன ராசி லக்னம், புதன் உங்களுடைய லக்னாதிபதி, சனீஸ்வரன் இப்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடமான கும்பத்தில் சனி வக்ரம் அடைய போகிறார். இந்த வக்ரநிலை கிட்டத்தட்ட 140 நாட்கள். இந்த 140 நாட்களும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல சனி உங்களுக்கு அட்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. அட்டமாதிபதி வக்ரம் அடையும் போது நாள்பட்ட பிரச்சனைகள் தீரும், நாள்பட்ட வியாதிகள் தீரும். இன்னொன்று, அட்டமாதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் அடையும் போது அப்பாவுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும், நீண்ட தூர பிரயாணங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். பிரயாணங்கள்னால சக்ஸஸ் கிடைக்காது, லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி போயிட்டு பிரயோஜனம் இல்லாமல் வர மாதிரி இருக்கும். கடவுள் நம்பிக்கை மேலே ஒரு சிறிய ஒரு சந்தேகங்கள் ஏற்படும், நடாது கடவுளா இருக்கா, எதுக்கு இதெல்லாம் பண்ணும், எதுக்கு பரிகாரம், எதுக்கு ஜாதகம், எதுக்கு ஜோசியம், இந்த மாதிரி ஒரு அந்த நம்பிக்கையை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சிலருக்கு அவங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்து 9ஆம் இடம் தொடர்பு இருந்தால் அந்த நம்பிக்கை ரொம்ப பல மடங்கு அதிகரிக்கும், புஷ்ன்னு அப்படியே பெருசாகிடும், அப்படியே ரொம்ப டோட்டலாக சாமி தான் அப்படின்னு எல்லாமே சரண்டர் ஆகிடும். அந்த மாதிரியும் நடக்கும். தந்தை வழி உறவினர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சிலருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமாக தந்தை வழி உறவினர்களோடு சில வம்பு வழக்குகள் ஏற்படலாம். கவலைப்படாதீங்க, அது உடனே செட்டில் ஆகிடும், பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூகமாக முடிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். ஆனால் சி, இதில் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க சார், என்ன சார் 8 அட்டமாதிபதி 9க்கு போனாக்க வக்ரம் அடையும் போது பயங்கர பிரச்சனையாகவே சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை. இந்த பிரச்சனைகளை எதுக்காக சனி வக்ர காலத்தில் கொடுக்குறாருன்னா, மற்ற நாட்களில் கொடுத்தா அது ரொம்ப காலம் இழுக்கிற விஷயத்தை இப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்கி டக்குன்னு சொல்யூஷனை முடிச்சு விட்ருவார். இழுவை இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிடும். சனி ஒரு இழுவ கிரகம், மந்த கிரகம். அப்போ சனி வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும், தன்னுடைய இயல்பான நிலையிலேருந்து மாறுவார், ஸ்லோவாக செய்கிற விஷயத்தை டக்குன்னு செஞ்சுருவார். புரிஞ்சதா? ஸோ இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் அடையும் போது ஆன்மீக கோயில் அந்த மாதிரி ஆன்மீக பணிகள், ஆன்மீக தொழில் செய்கிறவங்க பணம் புழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். காசு, கோயில் காசு அந்த மாதிரி விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை வக்ரமாக பார்க்குறாரு. அது போக 6ஆம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை வக்ரம் பெற்று பார்க்குறாரு. ஸோ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, புதிய முயற்சிகளை ரொம்ப ஊக்குவிப்பார். பயங்கர ஆர்வம், புதுசாக ஏதாவது பண்ணணும், இதை பண்ணியே ஆகணுன்ற ஆர்வம்லாம் இப்போ உங்களுக்கு பயங்கரமாக கொடுப்பார். சரியா? ஆனால் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். சரியா? ஜாதகம்லாம் பார்த்து இந்த டைம் நம்ம அதை செய்யலாமா, தசை நல்லா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கள். புதுசாக ஏதோ செய்யணும், ஏதோ செய்யணும், தொழில் பண்ணணும், இந்த இடத்த வாங்கணும், இந்த இடத்த விற்றுட்டு அதை வந்து அதில் போடணும், இதில் போடணும், ஏதாவது பரபரப்பரன்னு உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகள், இளைய சகோதரர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சங்கடம் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கு ஒரு பொருளாதார இழப்போ, ஒரு ஆரோக்கிய தொல்லையோ, குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ ஏற்படலாம். அல்லது உங்களுக்கும் அவங்களுக்குமே சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அடிக்கடி இந்த டைமில், இந்த ஒரு 4.5 மாதம் டைம், 140 நாள், அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லைன்னா என்ன, சும்மா சளி காய்ச்சல், சும்மா இந்த தொண்டை வலி, இந்த மாதிரி சும்மா நச்சு நச்சுன்னு இருக்கும்ல, அது பெருசாக உங்களை பாதிக்காது, ஆனால் படுத்தும் சளி பிடிச்சிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வரும். ஸோ சும்மா ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்ற இந்த மாதிரி மாத்திரைகளை உட்கொள்வதை கொஞ்சம் அதிகப்படுத்தும் இந்த டைமில். சில நேரங்களில் குருட்டு தைரியத்தை கொடுக்கும் இந்த டைமில்.
பார்க்கலாம், என்ன வருதோ பார்க்கலாம். ரேஷ் டிரைவிங் இந்த டைமில் ஏற்படுத்தும், ஸ்பீடாக ஓட்டுறது, பொறுப்பு இல்லாமல் ஓட்டுறதெல்லாம் ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை. சார், மூணு உபஜய ஸ்தானங்களுக்கும் சனி பார்வை சார். என்னென்ன? ஒன்று, மூன்றாம் இடம் தைரியஸ்தானம், சரியா? ரெண்டு, ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த மூணு உபஜய ஸ்தானங்களுக்கும் சனியின் பார்வை, அதுவும் வக்ரம் பெற்ற பார்வை. இப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கிற முயற்சிகள் முழுமையாக பலன் தருதா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டைமில் முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டு அது சரியாக போகலைன்னா உடனே அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், பொறுமை, சரிங்களா? ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால், பிறந்த ஜாதகத்தில், இப்போ திடீர் லாபத்தையும் கொடுத்துரும், டக்குன்னு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்துரும், ஒரு பதவியை கொடுத்துரும், டக்குன்னு கொண்டு வந்து ஏதோ ஒன்று செஞ்சு விட்ரும், சரிங்களா? அதுவும் நடக்கும். ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை வரும்போது நோய் தொல்லைகள் சற்று கொஞ்சம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நோய் தொல்லைகள் தீந்துடும், புதுசாக சில தொல்லைகள் உருவாகும், சரிங்களா? அதுவும் குறிப்பாக பின்னி முதுகுக்கு பின்னாடி வலிக்கிறது, அஜீரண கோளாறு, தொப்புள் சார்ந்த பகுதிகள், அதுக்கு இந்த சைடு அந்த சைடு இங்கெல்லாம் வலிக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். சிலர் வந்துட்டு இந்த மாதிரி தொப்பை ஜாஸ்தியாக, ஒபேசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறது, ஏதாவதுக்கு உடம்புக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்றது, தொப்பையை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் முன்னெடுக்கலாம் இப்போ. ஸோ இதெல்லாம் இருக்குது. நல்ல விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா திடீர் லாபத்தை எதிர்பாராமல் கொடுக்கும் சனி, பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும், திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கைக்கு வரும், திடீர்னு ஒரு பெரிய வசதி, அதாவது பணம் பெரிய லெவலில் கைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிரிகள் அவங்களுடைய தொல்லை கொஞ்சம் குறையும், சரிங்களா? எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், நோய் தாக்குதல் முன்னாடி இருந்த நோய்கள் குறைஞ்சிடும், கடன் மட்டும் பழைய கடன்கள் இப்போ தீர்த்துக்கிட்டே வருவீங்க, ஆனால் புதுசாக கடன் வாங்காதீங்க, அதை மட்டும் முக்கியமாக பாருங்கள். குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனால, உங்களுடைய மற்ற அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால பயம் தேவையில்லை, சிறப்பாக இருக்குது, கவலை வேண்டாம். புதிய முயற்சிகளை எடுக்கலாம், இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எடுங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோட்சார ரீதியில் பொது பலன். இந்த பொது பலன்கள் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும், வித்தியாசமாக இருக்கும். அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் இதில் சொல்லியிருக்க விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தவறாமல் ஜாதகம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பற்றி தெரியலனா, ஜாதகம் என்னன்னு தெரியலனா, இது வரைக்கும் பார்க்கலனா, தயங்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கான ஜாதக பலன்களை கணித்து நாங்கள் தருகிறோம். இந்த வக்ர சனி காலத்தில் மிதுனராசினியர்கள் காலபைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு. அவருக்கு வாசனை திரவியங்கள், சந்தனம், அத்தர், புணுகு, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் தேய்பிரை அஷ்டமி காலங்களில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. வராக பெருமாளை கூட வழிபடலாம், வைஷ்ணவராக இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். லக்ஷ்மி தாயார் மடியில் வச்சுருக்கக்கூடிய வராக பெருமாள், பூமாதேவி லக்ஷ்மி சமேத வராக பெருமாள், சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிறப்பு. அப்போது இந்த வழிபாடுகளை செய்து மிதுனராசினியர்கள் இந்த வக்ர சனியினுடைய சில சில கஷ்ட பலன்களிலிருந்து விடுபடுவீர்களாக. ஏதாவது இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், நான் சொன்னது நிறைய உங்களுக்கு நடக்கும்போ, அது நடக்கிறது நடந்துச்சான்னு உடனே அதில் ஒரு கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால், அதாவது எஸ் சார் எனக்கு இது சொல்லலை, இது இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னா அதையும் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மிதுன ராசி லக்னக்காரங்க இருந்தால் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.